ஹாய், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன் நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா மெலானின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மெலானின் பிக்மெண்ட் வந்து எக்ஸசிவா ப்ரொடியூஸ் ஆகும் போது நம்ம ஸ்கின்ல நிறைய பிரச்சனை வரும். நம்மளோட ஸ்கின் செல்ஸே டேமேஜ் ஆகும், நம்ம ஸ்கின்ல இருக்கிற எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியாகும், ப்ரீ மெச்சோர் ஏஜிங் நம்மளுக்கு சீக்கிரமாவே நடக்கும், டேன், பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், மெலாஸ்மா, இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலானின் தான். ஸோ அந்த ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலானினை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம கோஜிக் ஆசிட நம்ம ஸ்கின் கேர்ல இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ இன்னையோட டாபிக் கோஜிக் ஆசிட். உங்க ஸ்கின்ல அடிக்கடி ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் வருதா? அப்போ உங்களுக்கு கோஜிக் ஆசிட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோஜிக் ஆசிடை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான். 1989 டாக்டர் மியோஷி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பை ப்ராடக்ட் ஆஃப் செக் ஃபெர்மெண்டேஷன். சோ அதை பத்தி படிக்கும் போது அவர் இந்த கோஜிக் ஆசிடை கண்டுபிடிச்சாரு. தைரோசின் அப்படின்றது நம்ம பாடியில இருக்கிற ஒரு அமினோ ஆசிட். அதோட ஒர்க் என்னன்னா நம்மளோட ஸ்கின், ஹேர், அது எல்லாத்துக்கும் அதுதான் பிக்மெண்ட் கலர் கொடுக்கும். சோ ஓவர் சன் எக்ஸ்போஷர்னால அந்த பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாயிடும். அதுதான் எக்ஸ்ட்ரா மெலானின் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சோ எக்ஸ்ட்ரா மெலானின் ப்ரொடக்ஷனை வந்து கோஜிக் ஆசிட் யூஸ் பண்றதுனால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்கின்ல இருக்கிற சன் டேமேஜ் சரி பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் எயிட் ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கூட ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்க ஸ்கின்ல இருக்கிற டேன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கூட கோஜிக் ஆசிட்னால லைட்டன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கோஜிக் ஆசிட் வந்து மெலாஸ்மாவை ட்ரீட் பண்ணும். அண்ட் ஆக்னி ஸ்கின்க்கு இதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. அதனால இது ஆக்னியை ஹீல் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆக்னி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கார்ஸையும் இது வந்து ஓரளவுக்கு ஹீல் பண்ணும். நெக்ஸ்ட் பிஐஹெச் சொல்லுவாங்க. ஆக்னி போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃபிளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். சோ ஃபேரா இருக்கிறவங்களுக்கு அது பிங்க் கலர்ல ஒரு மார்க் மாதிரி இருக்கும். டார்க் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பிரவுன் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். சோ அது ரெண்டுமே லைட்டன் பண்றதுக்கு கூட கோஜிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கோஜிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்டும் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸ்கின் லைட்னிங்காக டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து கோஜிக் ஆசிடா தான் இருக்கும். ஹைட்ரோகெனன், ஸ்டீராய்ட் ஸ்கிரீம் இதெல்லாம் விட கோஜிக் ஆசிட் தான் சேஃப். 16 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண யார் வேணும்னாலும் கோஜிக் ஆசிட யூஸ் பண்ணலாம். அண்ட் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 1% to 2% வந்து சேஃப். கோஜிக் ஆசிட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல கிடைக்குது. கோஜிக் ஆசிட் சீரம், கோஜிக் கிரீம், கோஜிக் சோப், கோஜிக் ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் சீரம் அண்ட் க்ரீம் தான் வந்து பெஸ்ட். ஏன்னா அதுதான் நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணும். சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது அது ஒரு 20 செகண்ட்ல நம்ம ஃபேஸே வாஷ் பண்ணிடுவோம். அதனால அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சீரம் அண்ட் க்ரீம் போங்க, அதான் பெஸ்ட். கோஜிக் ஆசிட் வந்து நீங்க ஸ்கின் லைட்னிங்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா கோஜிக் ஆசிட நீங்க தனியாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோஜிக் ஆசிட் பிளஸ் அல்ஃபா பியூட்டின், விட்டமின் சி, லிகோரைஸ் இதுல எது கூட வேணாலும் நீங்க கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு லைக் ஸ்கின் டேன், ஸ்கின் லைட்னிங் ஆகும். அண்ட் நீங்க கோஜிக் ஆசிட ஆக்னிக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா கோஜிக் ஆசிட் பிளஸ் அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் லைக் கிளைகோலிக் ஆசிடோட கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் சீக்கிரமா கொஞ்சம் சரியாகும். அண்ட் ஆக்னியோட ஸ்பாட்ஸ், மார்க்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு சீக்கிரமா போகும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கோஜிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேஷன்ஸ் காஸ் பண்ணும். அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கோஜிக் ஆசிட யூஸ் பண்ணலாம். அண்ட் கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஓப்பன் வூண்ட் இருக்கு ஃபேஸ்ல அப்படின்னா அதுக்கு மேல கோஜிக் ஆசிட யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் கோஜிக் ஆசிட டே டைம்லயும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம்லயும் யூஸ் பண்ணலாம். பட் SPF 50 இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீனை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் வந்து நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ கண்டினியூஸா கோஜிக் ஆசிட் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து பேர்ன் ஆகும், உங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். சோ கோஜிக் ஆசிட் வந்து லாங் டேர்மா யூஸ் பண்ணாதீங்க. மேக்சிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க நார்மலான ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்க. அகைன் கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு வேணா திருப்பி நீங்க கோஜிக் ஆசிடை இன்க்ளூட் பண்ணலாம்.
உங்க ஃபேஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து இது கரெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆக்னி ட்ரீட்மெண்ட்க்கு இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஐஹெச் போஸ்ட் இன்ஃபிளமெட்ரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னி வந்து போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இருக்கிற மார்க்ஸ் தான் அது. ஸோ அந்த ஒரு பிளாக் மார்க்கை ரெடியூஸ் பண்றதுக்கும் இந்த கிரீமை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கலரேஷன் வந்து இது சரி பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈஸிலி அவைலபிள் ஃபார்மசி அண்ட் ஆன்லைன் எங்கே வேணாலும் வாங்கலாம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 399 rupees ஃபார் 25 grams. எப்பயுமே ஆஃபரில் தான் இருக்குது, 5-10%. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபார்முலா. அண்ட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இரிட்டேஷன்ஸ் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு இது நல்லா சூட் ஆகும், ஏன்னா இது வந்து போர்ஸை கிளாக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதில் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, மைல்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காது அப்படின்னா இந்த க்ரீமை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அப்படின்னா இது நீங்கள் ஸ்கின் லைட்னிங்காக இந்த ஒரு க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் லைட்னிங்காக நீங்கள் கோஜிக் ஆசிட் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சில சஜஷன்ஸ் கொடுக்குறேன், அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் டைபால்மேட்டேட். ஸோ நார்மல் கோஜிக் ஆசிட விட கோஜிக் ஆசிட் டைபால்மேட்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளாகவும் இருக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பரா இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா அன்இவன் ஸ்கின் டோன் சரி பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸை சரி பண்ணும், நான் சொன்ன மாதிரி இது மெலாஸ்மாவை சரி பண்ணும், நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலானினை கண்ட்ரோல் பண்றதுனால இது வந்து ஸ்கின் லைட்னிங் அண்ட் பிரைட்னிங்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிலோகிளிசினா. அசிலோகிளிசினாவை வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அசிலிக் ஆசிட் பிளஸ் கிளைசின். ஸோ இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்ல இருந்து தான் கம்பைன் பண்ணி தான் அசிலோகிளிசினாவை எடுக்கிறாங்க. இதுல அசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால தான் இந்த க்ரீம் வந்து ஆக்னிக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ ஆக்னியை காம் டவுன் பண்ணும் அண்ட் சேபமா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆன்டி ஏஜிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் ஸ்கின் பிரைட்னிங் ஹைட்ரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் இது வந்து கோஜிக் ஆசிட் எந்த அளவுக்கு மெலானினை கம்மி பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலா இந்த அசிலோகிளிசினாவும் வந்து பாத்தீங்கன்னா மெலானின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது. தேர்ட் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக்டோகின். லாக்டோகின் வந்து பாத்தீங்கன்னா மில்க்ல இருந்து எடுக்கிற ஒரு இன்கிரீடியன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபிளமேஷன்ஸ், நெக்ஸ்ட் ஸ்கின் ரெட்னஸ், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இதெல்லாமே வந்து சரி பண்ணும். நான் சொன்ன மாதிரி கோஜிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்கின்க்கு செட் ஆகாது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டோகினை இந்த க்ரீம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் கோஜிக் ஆசிட் யாருக்காச்சும் செட் ஆகாம இரிட்டேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக தான் இந்த லாக்டோகின் இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாக்டோகினோட ஒரு அதர் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்கின் லைட்னிங்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோஜிக் ஆசிட் பெனிஃபிட்ஸ் அண்ட் கோஜிக் ஸ்கின் லைட்னிங் க்ரீம் ரிவ்யூ, இது ரெண்டுத்துமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.